கோவிட் தொற்றால் பாதிக்கப்படும் பலருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்படுவது புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது இதுவரை தமிழகத்தில் ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமானோர் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆம்போடெரிசின் ஊசி மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி சென்னையில் ஒரு கும்பல் ஆம்போடெரிசின் மருந்தை அதிக விலைக்கு விற்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது எல்ஐசி கட்டடம் அருகே போலீசார் மாறுவேடத்தில் கண்காணித்த போது இரண்டு பைக்கில் இரண்டு இளைஞர்களுடன் இரண்டு பெண்கள் வந்திறங்கினர் ஆம்போட்டரிசின் மருந்துகளுடன் நின்றிருந்த அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் கருப்பு பூஞ்சை மருந்தை பறிமுதல் செய்தனர் வண்டலூரைச் சேர்ந்த ஐந்து பேர் கருப்பு பூஞ்சை மருந்தை ஆன்லைனில் விற்றனர் அவர்களையும் போலீசார் கைது செய்தனர்